असल उंगला बादे रोंबा अडक्का बार पा और नाले दराज के लेना पन्ना तेरी माँ येन्ना का पन्ना येना कोर लाउ लेटर कुड़ते टा लाउ लेटर कुड़ते टा हाँ नी येन्ना का पन्नी क्या अन्न पन्ना साइलेंटा काले रुकर सर पकड़ती पलार पलार से नाले उठता येन्ना पैसे मार रही क्या ना सेंजी तो करेक्ट आने कक करेक्ट आने क्या आना तब्बूंगे येन्ना तब्बू हाँ सुनोगे येन्ना तब्बू निंगे जयगंगा मंसार उड़ा समोह में इन्वेस्ट नाले पेर नबुसुतल रखे अन्न करी पढ़चर किंगला इल्ला अन्न करी येलिंगे ओर स्कूल वर्ड अन्न स्कूल अ पढ़ी केर ओर पाईया इन्नो ओर पन्ने के लव लेटर कुरता अन्न पुण्य ना पन्द्रा अन्न लेटर कुण्डे टीचर टा कुरता अन्न टीचर अन्न पाईया ना येन्ना पन्ने इरपन निंगे ने किरिंगे येन्ना पन्ने पांगा नाल आरा आरंजी अन्न पाईया ने वीट कंपिर पांगा अंगला निंगे तब्बू निंगे अंदर तल्ला निंगे जयगंगा सारा गवनी किनो अन्न पाईया मन्ने चे पिटर आदिया पड़ी ओर पाईया ஒர் பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்கானா அது எவ்வளவு பெரிய தப்பு அது எப்படி மன்னிக்கலாம் கரெக்ட்ங்க இப்டி தான் எல்லாரும் கேட்டாங்க ஆனா அதுக்கு ஜெயானந்த் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டு இருக்கான் அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணையாக அமைத்துக்கொள்ள ஆண்மையோடு அவ்வளவு சமூகத்தை கேட்கிறான் அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம் அல்லது பிடிக்கவில்லை என்ற ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படினு ஜெயகாந்தன் சார் சொல்லிருக்காருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில் காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம் இல்ல கிழிச்சு போட்டுறலாம் அத விட்டுட்டு நாலு பேர்த்து முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க கரெக்ட் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் அந்த பையன் நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால அடிச்சிருந்த நினைச்சு பார்த்தா இப்பதான் அந்த கழுகையா வருது பரவாயில்லை பரவாயில்லை விடுங்க இனிமேல் யாராச்சும் மாதிரி லெட்டர் கொடுத்தா செருப்பால அடிக்காதீங்க சத்தியமா சொல்றேன் இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால அடிக்க மாட்டேன் அது போதுங்க அது போதுங்க இந்தாங்க அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நாளைக்கு நான் வரேன் வராரே ஒரு நாள் கூட உங்களுக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல காலேஜ் டே ஃபங்ஷன் நான் பாட போறேன் அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் பாடத்துல ஆச்சரியம் இல்ல என்ன பாட போறாருன்னு கவனி அதுல தான் ஆச்சரியம் இருக்கு என்ன சிரிக்கிற சொல்லு இல்ல முதல்ல ஜெயகாந்த் முஸ்துகு மூலமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு ரெண்டாவது ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்கல ஐ லவ் யூ னு சொல்லிட்டாரு மூணாவது ஆள் எப்படி சொல்லப் போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது ஏனா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்வாரு கை ஜக்கம்மா ஆதி பராசக்தி நாக்கில வச்சிட்டு அடக்கடக்கா பல விஷயங்களை சொல்றேன் கவனமா கேட்டுக்கங்க பழைய நம்பர் 18 புது நம்பர் 8 இந்த எட்டாம் நம்பர் வீட்டுக்கு நல்ல விஷயம் சொல்ல ஜெக்கம்மா அது காரணமே நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது கவனமா கேட்டுக்கங்க இந்த எட்டாம் நம்பர் ஜெயங்கற பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வர போகுது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முடிஞ்சு வாசபக்கமா வந்து நிக்கணும் வாசபக்கமா வந்து நின்னு தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும் அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வர போறான் அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன் கவனமா கேட்டுக்க தாயே மாப்பிள்ளை சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டும்ங்கற அந்த மானரம் நல்லா கேட்டுக்க தாயே மாப்பிள்ளை மானரம் மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல ஆனா பக்கத்துல தான் வீடு இருக்கு கவனமா கேட்டுக்க தாயே பக்கத்துல தான் வீடு இருக்கு காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு
கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுருப்பார். கவனமா கேட்டு கேட்டாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் மறந்துடாதம்மா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காலையில ஏழு மணி, காலையில ஏழு மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஜெக்கம்மா சொல்றான், நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா, மறந்துடாத. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காலையில ஏழு மணி, காலையில ஏழு மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா. ஜெய் ஜெக்கம்மா. மணி கரெக்டா ஏழாச்சு. இன்ன நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. அதான் என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்கார எங்க வீட்டு வாசல்ல காலையில அஞ்சு மணிக்கு நின்று ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில அஞ்சு மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில அஞ்சு மணிக்கு வாசல்ல வந்து நின்று ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா அது நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில ஏழு மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே. அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா ஏன் அடிக்குது? அவர் தாங்க என் மாப்பிள்ளை. கதவை மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் விடி தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்ல இருக்காரா? இல்ல, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் ஆறு மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் ஆறு மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை. சி யூ. சி யூ. பை பை. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போலங்க, கண்ணாடி போட்டுருக்கான். ஏய், நீங்க கூட கண்ணாடி போட்டுருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. ஹவ் ஸ்வீட் இஸ் நோ.
நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன் 8 ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே எங்கட்ட யாரும் பேசல அதனால நானும் பேசறது இல்ல அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதை நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை அவன் சொல்றது எதுமே நடக்கிறது இல்ல அவன் ஃப்ராட் பரவாயில்ல அவ சாயங்கால வந்தேனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லப் போறேன் நீங்க சார் பண்ணிடுங்க சார் பண்ணிடுங்க சார் रंब कोची चल पड़े रखे। अयो, अम्मा, अयो यो। अयो क्या रास्ते? कस्टम पटेरो बतन जुना थ्रेडी कुरते रहा। गर्भ सच में मेलना पहन दे सोलो चुन्ना। अंग वंदन द पुले के टेना ना सुन्ने। बैलना सच में गर्भ पहन दो माँ। अयो क्या रास्ते? इल्ल जामी, ना गर्भ चट्टे बैलना पहन दे दस्ती मच जकमा मेरा अड़क तपिच अयो अड़िया दुम 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 दुम